உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அதெல்லாம் ரொம்ப வேகமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா அந்த அந்த கூட்டணியை பற்றிய அறிவிப்புகள் வெளியிட்டதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஏடிம்கேயில் ஒரு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இனிமேல் வந்து நம்ம பிஜேபிக்கு இறங்கி போனோம்னால் அந்த தேர்தலில் நமக்கு சரியாக வராதுங்க ஏன்னால் அந்த அதற்கு பின்பு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அப்படி தான் காட்டுகிறது இப்போ அதிமுகவை பொறுத்த மட்டும் நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த கூட்டணி இப்போவும் நீடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தோரு தொகுதியிலேருந்து கூட்டணி கொடுப்பாங்களோ அந்த கூட்டணிக்கு தான் நாங்கள் போவோன்றாங்க பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா நான் எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைங்க நாங்கள் கூட்டணி இது பண்ணுறோன்னு சொல்லி அண்ணா திமுக வந்து ஒரு நூற்றி இருபதோ நூற்றி முப்பதோ எத்தனை தொகுதிகள் எடுக்கணுமோ எடுத்துக்கொண்டு மீத தொகுதிகளை வந்து பிஜேபிகிட்ட கொடுத்துருவாங்க பிஜேபி வந்து பாமக தேமுதிகவை சமாதானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி இருபது நூற்றி ப சீட்டுக்கு குறைஞ்சிட்டி போட்டிடுவதுங்கிறது வந்து அதிமுகவுக்கு நிச்சயமாக பலவீனத்தை கொடுக்கும் நூற்றம்பது தொகுதிகளாக போட்டிவிட்டால் தான் வந்து தனி பெரும் மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே நம்ம இப்போ முடியும் பெரிய கட்சினா தமிழ்நாட்டை அண்ணா அண்ணாதிமுக தான் திமுக நாங்கள் வரமாட்டோம் கூட்டணிக்கு வரமாட்டோம்னு பிடிவாதமாக நின்றுட்டாங்கன்னா பிஜேபி வந்து என்ன செய்ய முடியும் ஒரே வழி ரஜினிகாந்த் மூலமாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிமுக உடைத்து அப்படி ஏதாவது பண்ணலான் தான் இப்போ பாமகவும் சரி தேமுதிகவும் திமுக கூட்டணி கிடைத்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்கணும் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் அந்த தொகுதிகளே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க

அதிமுகவுக்கு மறைமுகமாக பாஜக அழுத்தம் இருக்குதா பிஜேபியை பொறுத்த மட்டும் அதிமுகவுக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கை தான் கொஞ்சம் ஓங்கியிருக்கிறதா நான் பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கடைசியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தபோது கூட இவங்களாக போய் வாலண்டியராக ஓபிஎஸும் அண்ணா அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியுடன் இருக்கிறது அப்படின்னு வாலண்டியராக போய் சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் பாருங்கள் அதுக்கையும் அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு முன்னாடி என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் அதிமுக கூட்டணியோ எந்த கூட்டணிங்கிறத கட்சி த அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு பிஜேபி தலைவர் முருகன் சொல்லிகிட்டு இருந்தார் அதே மாதிரி முதலமைச்சர் யாருங்கிறத நாங்கள் தான் முடிவு செய்வோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அதை தாண்டி அறுபது தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம் நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அதெல்லாம் ரொம்ப வேகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அந்த கூட்டணியை பற்றிய அறிவிப்புகள் வெளியிட்டதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா எடிஎம்கேயில் ஒரு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இனிமேல் வந்து நம்ம பிஜேபிக்கு இறங்கி போனோம்னா அந்த தேர்தலில் நமக்கு சரியாக வராதுன்னு ஏன்னால் அந்த அதற்கு பின்பு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அப்படி தான் காட்டுகிறது என்ன காரணம்னா பிஜேபி கூட சேரதுனால நமக்கு வந்து சிறுபான்மை வாக்கு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தினால முதலமைச்சர் வந்து நாகூர் தர்காவுக்கு போகிறாங்க வேளாங்கண்ணி இதுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போ சர்ச்சுக்கு போகிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டுருக்கு அதே மாதிரி சி நேற்று நடந்த விழாவில் கூட சொல்கிறாங்க நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தான் இருப்போம் எங்கள் கொள்கையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க அதே மாதிரி என்னென்னா அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவிச்சு விட்டோம் அதை தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்கள் நேற்று ஒரு டிவியில் பேட்டி அடிக்கும்போது எல் முருகன் வந்து நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ணுவோம் அப்படின்லாம் பேசுகிறது எல்லாம் பேசினாங்கன்னா அவர் மேலே வந்து அகில இந்திய பிஜேபி தலைமை நடவடிக்கை எடுக்கணும்னு அவரை நீக்கணுங்கிற அளவுக்கு பேசுனாங்க அப்போது அதிமுகவில் ஒரு விஷயத்தில் தெளிவாயிட்டா மாதிரி நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா பிஜேபி வந்து என்ன தான் நீங்கள் கூட்டணியை வச்சுருந்தாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் அறிவித்த முதல் வேட்பாளர் பழனி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அது அங்கீகரிக்கணும் அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் முதல் வேட்பாளருங்க ஒப்புக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்துருப்பதா நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து நேற்று எல்முருகன் வந்து அவரோட வாயிலையே வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் அவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது எங்களை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு என்டிஏயில் முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நாங்கள் வந்து இப்போவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு மழுப்பலான பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து பிஜேபிக்கு ஏற்பட்டதான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அண்ணா திமுக கொஞ்சம் குருதியாக இருக்கிறதா தெரிகிறது இருந்தாலும் போக போக தேர்தல் நெருங்கும் வரை அவர்கள் எந்த எந்த அளவுக்கு வளைந்து கொடுப்பார்கள் திமுக இல்லை பிஜேபி கேட்குற அளவுக்கு நான் நாற்பது ஐம்பதோ இல்லை அறுபது சீட்டு அவங்க கேட்குற அளவுக்கு அறுபது சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் பாஜக அதிகமான இடங்களை பெறுவதற்காகத்தான் இந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதா ஒரு பார்வை இருக்கு அதை பற்றி சொல்லுங்க நிச்சயமாக வந்து பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க அறுபது சீட்டு கேட்குறாங்க அப்படின்னாவே அவங்க குறைந்தபட்சம் முப்பது சீட்டாவது வாங்காமல் விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா அறுபது தொகுதிகள் தான் குறைந்தது முப்பது நாற்பது தொகுதிகளாவது கிடைக்குங்கிறது தான் அவங்களோட க கணக்கு ஆனால் அதை தாண்டி அறுபது சீட்டு வாங்குறதுங்கிறதும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம் அது ஒரு கட்டாயம் ஏற்பட்டு ஏடிஎம்கே அந்த கட்டாயத்துக்கு நான் சொன்ன மாதிரி வளைந்து கொடுத்து விட்டால் அது அறுபது தொகுதிகள் கூட வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்கலாம் ஏன்னா அரசியலில் எதையுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அப்போது அவங்க கட்டாயப்படுத்தி காங்கிரஸ் வந்து அன்னைக்கு வந்து திமுகவை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக அறுபத்தி மூன்று தொகுதிகளை பெற்றார்கள் கடைசியில் அதில் வெற்றி பெற்ற வெறும் ஐந்து தொகுதிகள் தான் ஸோ பிஜேபி அதையும் கருத்தில் கொள்வார்கள் நான் எதிர்பார்க்குறேன் அதாவது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளையும் பார்ப்பாங்க அதே சமயம் எத்தனை வெற்றி வாய்ப்பு வெற்றி பெற முடியுங்கிற எத்தனை தொகுதிகள் உறுதியாக வெற்றி பெற முடியும் பார்த்து தான் அதிமுகிட்ட கேட்பாங்க ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து பிஜேபியில் உள்ள உடைய நிலமையில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி விட்டுவிடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகள் எல்லாமே இருக்குது அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால அதிமுக எவ்வளோ தூரம் வளைந்து கொடுக்க போகிறதோ அதே அளவுக்கு பிஜேபியும் சில இடங்களில் வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதனால் இரண்டு பேரும் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது ஒருவேளை நீங்க கேட்குற மாதிரி அந்த அழுத்தங்கள் வந்து ஓரளவுக்கு தான் எடுபடும் நான் பார்க்குறேன் பாஜகவுக்கு அதிக இடங்கள் கொடுத்தா அதை விட அதிக இடங்களை பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது தொகுதி பங்கிட்டுல சுமூகமான முடிவை எடுக்க முடியுமா அதிமுக சொல் கூட்டணியில் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அதே கூட்டணி தொடருமானால் நிச்சயமாக வந்து அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறி ஏற்படுத்தா செய்யும் அது சிக்கல் ஏற்படுத்தா செய்யும் அதை எப்படி சுமூகமாக முடிக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி வந்து அழுத்தம் கொடுத்து அறுபது தொகுதியை கேட்டு ஒரு நாற்பது ஐம்பது இப்படி ஏதோ எத்தனை தொகுதிகள் வாங்கினாலும் அவர்கள் குறைந்தது முப்பது தொகுதிகள் வாங்கினா கூட அதையே க காட்டி எங்களுக்கும் அதே அளவு தொகுதி கொடுங்கன்னு பாமக தேமுதிக நிச்சயமாக கேட்பாங்க ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுக கூட்டணியில் பிஜேபிக்கு ஐந்து இடங்கள் ஒதுக்கப்பட்டது அதே சமயம் பாமகவுக்கு ஏழு இடங்கள் ஒதுக்குனாங்க தேமுதிக அப்போ எங்களுக்கும் ஏழு இடங்கள் கொடுக்கணும்னு போராடினாங்க கடைசி வரைக்கும் போராடி திமுக பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி அது பல குழப்பங்கள்லாம் வந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அப்போது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா தேமுதிக சமாதானப்படுத்தி அடுத்த சட்டமன்ற தேர்தலோ இல்லை ராஜ்யசபா தேர்தலோ உங்களுக்கு வேறு வாய்ப்புகள் தருகிறோன்னு சொல்லி கடைசியில் இறுதியில் வந்து தேமுதிக நாலு தொகுதிகள் வாங்கினாங்க இப்போது என்ன பார்ப்பாங்கன்னா இப்போ தேமுதிக அதனால் ஆரம்பத்துலேயே ஆறு அந்த பிரச்சனையை கிளப்பிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நாற்பத்தோரு தொகுதிகள் கொடுக்கற கூடிய கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுவோன்றாங்க இப்போ அமுகவை பொறுத்த மட்டும் நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி இப்போவும் நீடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தோரு தொகுதிகள் எந்த கூட்டணி கொடுப்பாங்களோ அந்த கூட்டணிக்கு தான் நாங்கள் போவோன்றாங்க அவங்க என்ன கணக்கில் நாற்பத்தொன்று சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களோட நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நாற்பத்தோரு தொகுதிகள் வாங்கி அதில் ஒரு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது தொகுதிகளை வெற்றி பெற்று விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் ஸோ அந்த கணக்கின் அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க அப்படி கேட்டாலும் கூட நாற்பத்தொன்று நிச்சயமாக அவங்க வந்து கிடைக்கும் எந்த கூட்டணியும் கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அதே சமயம் பிஜேபிக்கு முப்பது நாற்பது அப்படி ஏதாவது சீட்டு கொடுத்தாங்கன்னா அதே அளவு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தேமுதிக கேட்பாங்க போல் பா பாமகவை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அதே அளவு கேட்பாங்க அப்போது அந்த தொகுதி பங்கீட்டில் அண்ணாதிமுக கூட்டணியில் சிக்கல் வரத்தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் எப்படி சமாளிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ பாமகவை பொறுத்த மட்டும் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் எம்பியாக இருக்கார் ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்கே இந்த கடந்த நாடாளுமன்றத்தில் இருந்த அதே கூட்டணி நீடிச்சுதுன்னா பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா நான் எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைங்க நாங்கள் கூட்டணி இது பண்ணுறோன்னு சொல்லி அண்ணா திமுக வந்து ஒரு நூற்றி இருபதோ நூற்றி முப்பதோ எத்தனை தொகுதிகள் எடுக்கணுமோ எடுத்துக்கொண்டு மீது தொகுதிகளை வந்து பிஜேபிகிட்ட கொடுத்துருவாங்க பிஜேபி வந்து பாமக தேமுதிகவை சமாதானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா பீகாரில் அப்படி தான் பண்ணாங்க அவங்க பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க பீகாரில் ஆர்ஜே இவங்க ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் அதாவது நிதிஷ்குமாரோட கட்சியும் பிஜேபியும் பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஜேபி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சின்ன கட்சிகளுக்கு அவருங்க ஒதுக்குனாங்க அதை மாதிரி பிஜேபியை வந்து இங்கே கூடுதல் தொகுதிகளை வாங்கி கொண்டு ஒரு நூறு தொகுதிகள் அப்படியே அளவுக்கு வாங்கி கொண்டு அந்த தொகுதிகளில் பிஜேபியே வந்து தேமுதிகவையும் பாமகவையும் சமரசப்படுத்தி ஒரு தொகுதிகள் கொடுக்கலாம் அதுக்கு என்ன வாய்ப்புனா இப்போது பாமகவில் இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராம்தாஸ்க்கு மத்தியில் ஒரு இணையமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அவங்க எம்எல்ஏ சீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க அதே மாதிரி தேமுதிகவுக்கு வேறு ஏதாவது ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறோம் சொல்லி அந்த ராஜ்யசபா தேர்தலில் அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா வர தேர்தலில் சுதீஷுக்கு உரிய ராஜ்யசபா எம்பி தரோம் இல்லை வேறு ஒரு வாய்ப்புகள் தரோம்னு சொன்னால் தேமுதிகவும் சில விஷயங்களில் வந்து இறங்கி போகலாம் அப்போது அந்த மாதிரி வந்து தேமுதிக பாமக பா பிஜேபிக்குள்ளே ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டால் ஏடிஎம்கேயும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம் ஆனால் அதே சமயம் நூற்றி இருபது நூற்றி ப சீட்டுக்கு நீ போட்டிடுவதுங்கிறது வந்து அதிமுகவுக்கு நிச்சயமாக பலவீனத்தை கொடுக்கும் நூற்றம்பது தொகுதிகளாக போட்டியிட்டால் தான் வந்து தனி பெரும் மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே நம்ம இப்போ முடியும் இப்போ கடந்த நாடான சட்டமன்ற தேர்தலப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அப்போ ஜெயலலிதா அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலிலும் ரெட்டைலை அப்படிங்கிற ஒரு இதோ நிபந்தனையை வச்சு தான் வந்து சின்ன சின்ன கட்சிகளுக்கு ரெட்டைலேயில் போட்டியிட வச்சாங்க கர்ணாசு தமிமுன் அன்சாரிலாம் தனி அரசுவங்களாம் ரெட்டைலை சின்னத்தில் போட்டிட்டு இது வந்தவங்க தான் மொத்தத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டியிடும்போது நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டுகளை எடுத்து அதிமுக அன்னைக்கு ஆட்சி அமைத்தது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நூற்றம்பது தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிடணும்னு அண்ணா அதிமுக நினைப்பாங்க விரும்புவார்கள் ஆனால் அது எந்த அளவுக்கு போய் கடைசியாக முடியுங்கிறது சொல்ல முடியாது ஒரு விஷயம் சரி பொறுத்த மட்டும் அவர்களுக்கு மாறி வேற ஒரு கூட்டணிக்கு போவதுங்கிறது ரெண்டு பேருக்குமே தான் தருங்கறத அவங்க ரெண்டு கட்சியும் நான் பார்க்குறேன் மாநில கட்சியோட தொகுதி பங்கிட்ட தேசிய கட்சி முடிவு செய்யும் அப்படின்ற நடைமுறை புதுசா இருக்கு அதிமுக நிச்சயமாக வந்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வந்து நெருக்கடி கொடுக்க தான் செய்வேன் இப்போ பிஜேபி வந்து இவ்வளோ நாளாக வந்து அதிமுக அரசு மேலே வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துனாங்கன்னா அதற்கு காரணம் வந்து அவங்க மேலே வந்து அண்ணா திமுக அமைச்சர்கள் எல்லோரும் மேலே ஈவன் முதலமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அதை காமிச்சு தான் மிரட்டுறாங்க அது முன்னே கடந்த காலங்களில் காங்கிரஸ் வந்து அப்படி தான் திமுக மிரட்டியது அதே போல் தான் இப்போ இவங்களும் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் இருந்தாலும் கூட பெரிய கட்சினா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா திமுக தான் அண்ணா திமுக நாங்கள் வரமாட்டோம் கூட்டணிக்கு வரமாட்டோம்னு பிடிவாதமாக நின்றுட்டாங்கன்னா பிஜேபி வந்து என்ன செய்ய முடியும் ஒரே வழி ரஜினிகாந்த் மூலமாக ஒரு கட்சியை ஆரம்பித்து பி அண்ணா திமுக உடைத்து அப்படி ஏதாவது போய் தான் ஆனால் அந்த பரீட்சை வந்து நிச்சயமாக வந்து நூறு பெர்சென்ட் வெற்றியை கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் கூட நூறு சதவீதம் அவருக்கு வெற்றி கிடைக்கும்னு யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டாலும் அதை ரஜினிகாந்தே ஒப்புக்கொள்ள மாட்டார் ஸோ இந்த மாதிரியான சமயம் இதெல்லாம் இவருக்கு இருக்கும்போது பிஜேபியை பொறுத்த மட்டும் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வளர்ந்தக்கூடிய கூடிய மற்ற கட்சிகள் அவங்களோட கூட்டணி வைக்கிறது தான் அதிகமாக பிஜேபி விரும்புவாங்கன்னு நான் பாக்கிறேன் ஒருவேளை தொகுதி பங்கீட்டுல சுமூகமான முடிவு எடுக்க முடியலன்னா பாமக தனிச்சு தேர்தலை சந்திக்குமா அதிமுக கூட்டணியில இப்போ இருக்க அதே கட்சிகள் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு அதே கட்சிகள் போட்டியிட்டாங்கன்னா தொகுதி பங்கீட்டுல நிச்சயம் பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனால் அதே சமயம் தேமுதிக அண்ணா தே பாமக ரெண்டு பேருக்குமே அடுத்த வாய்ப்பு என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து திமுக கூட்டணி தான் இருக்கும் ஏன்னா மூன்றாவது அணிங்கிறது வந்து நம்ம இதுவரை நடைபெற்ற அத்தனை தேர்தலிலுமே எந்த ஒரு தேர்தலிலுமே மூன்றாவது அணி வந்து ஒரு பத்து எம்எல்ஏ பிடிச்சாங்க இல்லை ஒரு இருபது எம்எல்ஏ பிடிச்சாங்கிற சரித்திரமே கிடையாது அப்போது கடந்த கால வரலாறு பார்க்கும்போது வந்து மூன்றாவது அணிங்கிறது வந்து அது ஒரு ரொம்ப போராடினா கூட எந்த அளவுக்கு தொகுதிகளை கைப்பற்ற முடியும்னு நம்ம சொல்லவே முடியாத மாதிரி ஒரு சோ இது இருக்குது அப்போது அந்த மாதிரி ஒரு வெற்றியை பொறுத்த மட்டும் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பாமகவோ தேமுதிக விரும்ப மாட்டாங்க ஒருவேளை திமுக கூட்டணியில் கூடுதலாக இடங்கள் கிடைக்கும் அப்படின்னா அங்கே போவோம் இல்லைன்னா அண்ணா திமுக கூட்டணியில் இருப்போம் அப்படி தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க இது ரெண்டையும் தாண்டி அவங்க மூன்றாவது அணியை சிந்திக்கணும்னா மூன்றாவது அணி கொஞ்சம் பெரிய பலம் வாய்ந்த அணியாக இருக்கணும் அது எப்படின்னா இப்போ ரஜினிகாந்த் தலைமையில் ஒரு கட்சி ஆரம்பித்து ரஜினிகாந்த் பாமக தேமுதிக இல்லை கமல்ஹாசன் இப்படி ஒரு பெரிய கூட்டணி அமைந்து அந்த கூட்டணியும் நிறைய இப்போ போட்டியிடுவோம் நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டால் மட்டும்தான் தேமுதிகவும் பாமகவும் அந்த மூன்றாவது அணியை பற்றி சிந்திப்பார்கள் இல்லாவிட்டால் நிச்சயமாக திமுக அல்லது அதிமுக அந்த ரெண்டு அணி தான் இப்போதைக்கு அதிமுக அணியில் இருக்கிறார்கள் ஒருவேளை திமுக அணியில் அவங்க வந்து கூடுதலாக சீட்டு கிடைக்க முடியும் அப்படின்னா குறைந்தபட்சம் இப்போது கடந்த தேர்தல் வாங்கின அளவுக்கு தொகுதிகளை பெற முடியும்னு நினச்சா அந்த முயற்சிக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் என்ன சொல்கிறேன்னா விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன் கூட பேட்டியில் சொல்லியிருக்காரு திமுக கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு டி தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அப்போது பாமகவும் சரி தேமுதிகவும் திமுக கூட்டணி கிடைத்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்கணும் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் அந்த தொகுதிகளே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதில் வந்து திமுக கூட்டணிக்கு இவர்களுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு என்னென்னா அங்கே ஏற்கனவே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இவங்க எல்லாருமே வந்து எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காமல் திமுக கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்கள் வெளியேறுவார்களா அப்படிங்கிறது ச ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அப்போ அவர்கள் வெளியேறாவிட்டால் இந்த கட்சிகளுக்கும் கூடுதலாக இடங்கள் கொடுத்து திமுக கூட்டணியில் அக்காமடேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதனால் என்னை பொறுத்த மட்டும் என்ன நினைக்கிறேன்னா பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் தேமுதிக பாமக வந்து கூடுதல் இடங்களை வந்து பேரம்பேசி பெற முடியும்னு தான் பார்ப்பாங்களே தவிர மாற்று கூட்டணி வழியை பார்க்க மாட்டாங்க அதாவது தனித்து போட்டிங்கிற ஒரு சிந்தனைக்கு நிச்சயமாக ரெண்டு கட்சியும் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் வழக்கமா திமுக அதிமுகவுக்கு மாற்றா சில வாக்காளர்கள் சில கட்சிகளை எதிர்பார்ப்பாங்க அந்த வாக்குகள் தான் விஜயகாந்த் கிட்ட போயிருந்துச்சு இந்த தேர்தல்ல சீமான் கமல் ரஜினின்னு பல கட்சிகள் இருக்கிற சூழல்ல அந்த வாக்காளர்கள் யார ஆதரிப்பாங்க எல்லோரும் என்ன எதிர்பார்க்குற என்னென்னா ரஜினிகாந்த் வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அலை ஏற்படும் அந்த அலை வந்து எம்ஜிஆரை போன்று எம்ஜிஆர் எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார கட்சியை ஆரம்பித்த உடனே அதே அளவுக்கு வெற்றியை வந்து ரஜினிகாந்து வந்து கொடுத்துட முடியும் ரஜினிகாந்த் உடனே நேரடியாக முதலமைச்சராகி இதில் போய் கோட்டையில் உட்காந்துடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் அது வந்து அது அது அவர் மீது பற்று கொண்டுள்ளவர்கள் இல்லாத அவரோட வா ஆதரவாளர்கள் அல்ல அவரது ரசிகர்கள் வேணாம் அப்படி சொல்லலாமே தவிர நீங்கள் வந்து அரசியலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலே நம்ம திருப்பி திருப்பி பழைய காலத்து லேசாக கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது எல்லாருக்கும் புரியும் அது ஈவன் ரஜினிகாந்துக்கே நன்றாக தெரியும் ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயே அரசியலுக்கு வந்துட்டார் ரெண்டுலேயே வந்துட்டு ஐம்பத்தேழுல அறுபத்தி ரெண்டுலெலாம் எம் ஃபஸ்ட்டு எம்எல்சியாக இருந்தார் அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழில் அவர் எம்எல்ஏ ஆகிறார் அது அறுபத்தி ஏழு எம்எல்ஏ அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டில் தான் அவர் வந்து கட்சியை விட்டு வெளியில் போகிறார் அப்போ கட்சியை விட்டு அவர் வெளியில் போகையிலையும் கூட திமுகங்கிற ஒரு ஆளுங்கட்சி மிகப்பெரிய கட்சினால் அவர் பொருளாளருங்கிற மூன்றாவது இடத்துல இருந்தார் பொருளாளராக இருக்கிறார் அவர் வெளியே போகும்போது அன்றைக்கு சபாநாயகர் இருந்த மதியலகன் கூட போனார் அதுக்கப்புறம் எஸ்டிஎஸ் போன்ற எம்பிக்கள் சில பேர் போனாங்க அப்புறம் முனு ஆதி காளிமுத்து போன்ற எம்எல்ஏக்களும் கூட போனாங்க அப்போது ஒரு கட்சியில் இருந்துட்டு பொருளாளராக இருந்துக்கிட்டு ஒரு மூன்றாவது இடத்துக்கு ஒரு வெளியேறி புதுக்கட்சி துவங்குவர் கூட ஒரு சபாநாயகர் ரெண்டு எம்பி ரெண்டு எம்எல்ஏ இப்படி பல நிர்வாகிகள் போய் அப்படி ஆரம்பிக்கப்பட்டதாக கட்சி தான் அதிமுக அப்போது எம்ஜாரோட வெற்றிங்கிறது எம்ஜிஆரோட தனிப்பட்ட செல்வாக்கினால் வந்து எடுத்த உடனே வெற்றி கிடைத்தி விடல அவர் கூடையே வந்து அவரோட வ ஆதரவாளர்களாக இருந்து திமுகவில் இருந்தவங்க அப்படியே கட்சியை உடைத்து கொண்டு போய் அண்ணா திமுக கட்சி உருவானது அப்போது எழுபத்தி ஏழில் அப்புறம் தான் அவர் ஆட்சி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வரார் அதுக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திண்டுக்கல்லில் வெற்றியை ஏற்றுகிறாரு அதுக்கு பின்பும் கூட நீ அதிமுக ஆட்சி அமைச்சிருக்குன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது அன்றைக்கு காரணம் என்ன காரணம்னா எழுபத்தி ரெண்டில் அதாவது எழுபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த எழுபத்தி ஒன்று தேர்தல் வெற்றி அடையும் போது எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருக்கிறார் அப்போது திமுக நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெறாங்க அன்றைக்கி இருந்த காங்கிரஸுக்கு வந்து முதலமைச்சராக அன்னைக்கு இருந்தவர் கடைசியாக இருந்தவர் வந்து பக்தவச்சலம் பக்தவச்சலம் தலைமையில் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் வெறும் பதினைந்து தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றாங்க ஸோ திமுக நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றப்போ பதினைந்து தொகுதிகள் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்போது காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் அன்னைக்கு வந்து அழிந்து போன நிலையில் இருந்தது அந்த சூழலில் திமுகவை எதிர்த்து தீவிரமாக அரசியல் பண்ண வேண்டிய காங்கிரஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் அதே சமயம் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு வெளியேறி ரெண்டு எழுபத்தி ரெண்டில் போன உடனே எம்ஜிஆரும் சரி அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரமும் இங்கேருந்து திமுகவில் இருக்கக்கூடிய கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதியிலிருந்து அமைச்சர்கள் மீது ஒரு பெரிய ஊழல் பட்டியலை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதியிடம் சென்று போய் மனு கொடுத்தார்கள் அப்போது அன்றைக்கு எதிர்கட்சியாக செயல்பட்டது எம்ஜிஆர் அதான் செயல்பட்டார் அவர் கூட அன்றைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் போய் கொடுத்தாங்க இங்கேருந்த கவர்னர் கே கே சாவிடமும் ஒரு புகார் மனு கொடுத்தாங்க அதற்கு அதன் அடிப்படையில் தான் சர்க்காரிய கமிஷன்லாம் அமைக்கப்பட்டது ஸோ அன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அழிந்து கொண்ட நிலையில் இருந்தபோது அந்த காலி இடத்தை வெற்றி இடத்தை நிரப்புவதற்கு இரண்டாவது பெரிய கட்சியாக அஇஅதிமுக உருவெடுத்தது அதற்கு காரணம் எம்ஜிஆர் போராட்டம் எம்ஜிஆர் வந்து ஒரு எதிர்கட்சியாக என்னென்ன செய்யணுமோ ஆளுங்கட்சி மீது புகார் சொல்லி ஜனாதிபதி வரை போய் மனு கொடுத்தது தன்னோட ரசிகர்களை இணைத்து ஒரு பெரிய கட்சியை உருவாக்கி வெற்றி பெற்றார் அதனால் வந்து அன்றைக்கிருந்த எம்ஜிஆர் பெற்ற வெற்றியையும் இன்றைக்கு கட்சி தூங்காமல் இருக்கிற இல்லை இனிமேல் துவங்கக்கூடிய ரஜினியோ வந்து அதே அளவுக்கு வெற்றியை பெறுவார் நேரடியாக ஆட்சி அமைப்பார்னு வந்து நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஸோ எம்ஜிஆருங்கிற பேரை எல்லாரும் உச்சரிக்கலாமே தவிர எல்லாரும் எம்ஜிஆர் ஆகணும்னா அவரை போன்று ஒரு கட்ட கா ஒரு காலத்தில் ஒரு போராட்டத்தை சந்தித்து ஒரு கட்சியை துவங்கி அந்த போராட்டத்திற்கு பின்பு கிடைத்தால் வெற்றியாக தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி வெற்றால் தான் வெற்றியாக கிடைக்கும் அப்படி இல்லாவிட்டால் வெற்றி கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் என்னோடய கருத்து ஆறு மாதங்கள்ல ஓய்வு பெறும் அதிகாரிகளை தேர்தல் பணியில நியமிக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க இது வழக்கமான நடைமுறை தானா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு புதுசு புதுசா பாடம் படிச்சுக்கிறாங்க எப்படி பாடம் படிச்சுக்கிறாங்கன்னா நீங்க முதல்ல ஆரம்ப காலத்துல கள்ள ஓட்டு போடுவாங்க எப்படின்னா ஒருத்தர் பேர்ல அவருக்கு போலியா போய் கள்ள ஓட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அடையாள அட்டையை கொண்டு வந்தாங்க அந்த அடையாள அட்டையை வச்சு கள்ள ஓட்டு போட்டுறத கொஞ்சம் தடுத்தாங்க அதுக்கு அடுத்த கட்டம் இப்படி ஒவ்வொரு கட்டமாக வந்து வே வேறு வகையில் முறைகேடு நடந்துக்கிட்டே இருந்தப்போ அப்போது தான் என்னென்னா இப்போ திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று அது என்னென்னா வாக்காளர்களை வந்து நீ ஓட்டுச்சாவடியில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் முன்னாடியே அவங்கள காசு கொடுத்து வள விலை கொடுத்து வாங்கிடுறது அப்படிங்கிறது ஸோ அப்போது என்ன பண்ணாங்கன்னா அது அகில இந்திய அளவில் தேர்தல் ஆணையத்தில் வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லியே தலைமை தேர்தல் ஆணையம் வந்து மற்ற எல்லா மாநில தேர்தல் அதிகாரிகளோடு உட்காந்து பேசும்போது பேசுனாங்க அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பாடம் போது ஒரு புது புது விதிகளை கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆறு மாதத்துக்கு ஓய்வு பெறக்கூடியவர்கள்லாம் வந்து தேர்தல் பணியை ஈடுபடுத்த வேணான்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அது என்ன காரணம் தெரியல ஆனால் பற்றி ஏதோ ஒரு காரணமாக இருக்கத்தான் செய்யும் இது போன்ற தேர்தல் ஆணைய உத்தரவு ஒன்றும் புதுது கிடையாது ஏதோ மாறி மாறி உத்தரவு போட தான் சரி ஆனால் வரவேற்க விஷய வேண்டிய விஷயம் தான் அது ஆனால் அதே சமயம் என்னடனா நீங்கள் என்ன புது உத்தரவுகள் போட்டாலும் சரி இல்லை என்ன விதமான தேர்தலை வந்து நியாயமாக கனிம நடத்தினாலும் தேர்தல் ஆணையத்தின் மீது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நம்பிக்கை வரணும் முதல் விஷயம் அதுதான் ரெண்டாவது வந்து நீங்கள் ஓட்டு பதிவாகி எண்ணி முடித்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட இ தோற்றுப்போனவர்களும் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கட்சியோட வெற்றியை வந்து தோற்றுப்போனவர்களும் ஏற்றுக்கொள்ளணும் தேர்தல் ஆணையத்தின் மீது அப்போது தான் ஒரு முழுமையான நம்பிக்கை ஏற்படும் வெறும் இந்த போன்ற உத்தரவுகள் பிறப்பிப்பது மூலம் மட்டுமே வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது காரணம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ உத்தரவுகள் பிறப்பித்தாலும் அதையும் தாண்டி முறைகேடுகள் நடக்கத்தான் செய்து நீங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கடைசியாக அப்படி தான் ஏன்னா நீங்கள் ஆர்ஜேடியில் தேஜஸ்வி என்ன சொல்கிறாருன்னா தேர்தலுக்கு அதாவது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற அன்று இரவு தான் வந்து வெற்றி பெற்றோம் எங்களுக்கு எங்கள்கிட்ட அந்த எந்தெந்த தொகுதி வெற்றி பெற்றோங்கிற பட்டியலே இருக்குதுன்னு காமிச்சாங்க வெளியிட்டாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில் வந்து தேர்தல் முறைகேடு நடந்துருச்சு அங்கே இருக்க தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிட்டாங்க அப்படின்னாங்க ஆனால் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் வந்து உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஆனால் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது என்ன காரணம்னா ஒரு தொகுதியில் பன்னெண்டு ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு தொகுதியில் முப்பத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சிருக்கு ஜேடியூ அதாவது நிதிஷ் கட்சி அப்போ இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஜேடியூ பிஜேபி கூட்டணியில் நிறைய பேர் வந்து ஆயிரம் ஓட்டுக்குள்ளே ஜெ ஜெயிச்சிருக்காங்க ஆயிரம் ஓட்டுக்குள்ளே ஐநூறு ஓட்டுக்குள்ளெலாம் அந்த மாதிரி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எட்டு தொகுதி இப்போ நூற்றி பத்து தொகுதிகளை வந்து அந்த மகா கூட்டணி பெற்றிருக்கிறது கா அதாவது ஆர்ஜேடி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணியில் வந்து நூற்றி பத்து தொகுதி பெற்றிருக்காங்க இன்னொரு எட்டு தொகுதிகள் பெற்றிருந்தால் ஆட்சி அமைக்கலாங்கிற சூழலில் ஒரு இருபது தொகுதி மேலே வந்து சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை வந்து குறைந்துவிடும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த தேர்தல் ஆணையம் பல உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை வரும் வகையில் வந்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும்ங்கிறதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து தமிழகத்தில் கடந்த தேர்தல்களில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது இதுக்காகவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்யப்பட்டு திரும்பவும் நடத்தியிருந்தாங்க அதனால இந்த முறை ரெண்டு மூணு கட்டங்களா தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரெண்டு கட்டமாக மூன்று கட்டமாகலாம் தேர்தல் நடந்திருக்கு அதனால் இந்த முறையும் வந்து இரண்டு கட்டமாக தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது என்ன காரணம்னா அந்த வாக்குப்பதிவு அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு படையினர் எத்தனை அளவு எவ்வளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த வாக்கு எந்திரங்களுக்கு மூமெண்ட்டு இதை மாதிரி சில பல நடைமுறை ப இதில உள்ளக்கூடிய சிக்கல்களை வச்சு ரெண்டு கட்டம் மூணு கட்டமாக தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க தேர்தலை ஆனால் அதே சமயம் வந்து என்ன நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் விரும்போது ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டுங்கிறதான் விரும்புகிறாங்க அது காரணம் என்னென்னா ஒரு ரெண்டு கட்டம் மூணு கட்டமாக தேர்தல் நடத்தியில் முதல் கட்ட தேர்தலை முடிஞ்ச உடனேயே அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க எல்லோரும் போய் ரெண்டாவது கட்டத்தில் போய் ஏதாவது முறைகேடில் ஈடுபடுவாங்க அதை நம்ம தவிர்க்கணும்னா ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தான் வந்து எல்லா கட்சிகளும் எதிர்கட்சினால் அல்ல ஆளுங்கட்சியிலேருந்து எல்லா கட்சிகளும் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் தேர்தலான இந்த முறை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இந்த முறையை வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் மாதமா இருக்குமாங்கிறத பொறுத்து தான் தேர்தல் ஆலயமா சொல்ல வேண்டியது இந்திய தேர்தல் ஆணைய உயர்மட்ட குழுவோட தமிழக வருகையில என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் தேர்தல் ஆணையம் வழக்கமாக நான் சொன்ன தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு பு புது புது உத்தரவுகளை தான் வருவாங்க இந்த முறை வந்து எனக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு துணை போவாங்க இல்லை திமுகவுக்கு துணை போவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை வந்து பிஜேபியோ இல்லை மற்ற கட்சிகளோ எழுப்பினாங்கன்னா அதை ஒரு காரணம் காட்டி மத்திய அரசு ஊழியர்களை அதிகமாக ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆனால் அப்படி மத்திய அரசு அதிகாரிகளையோ இல்லை மத்திய அரசு ஊழியர்களே வந்து தேர்தல் பணியில் அதிகமாக ஈடுபடுத்தினா அது வந்து திமுக போன்ற இடதுசாரி எதிர்கட்சிகளுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் இது ஏதோ சம்திங் பண்ண போகிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது எந்த வகையில் உத்தரவு பிறப்பிப்பாங்கன்னு எது தெரியல பட் எந்தவாக இருந்தாலுமே வந்து எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறையை தான் வந்து தேர்தல் ஆணையம் பின்பற்றணும்னு நான் நம்புகிறேன்